ஐ ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம எரர் ஸ்பாட்டிங் ரிலேட்டடாக ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பேஸ் பண்ணி எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்களோ அது வச்சு நம்ம என்ன பண்ணலாம், க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஆஸ் பர் ஸ்டடி, மஸ்கிட்டோ போர்ன் டெங்கு ஃபீவர் இன்ஃபெக்ட்ஸ் லிட்டில் 400 மில்லியன் பீப்புள் ஆனுவலி. ஸோ நம்ம இதை வந்து தமிழில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு விஷயத்தை? இப்போ ஒரு அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மஸ்கிட்டோ போர்ன் டெங்கு ஃபீவர் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 400 மில்லியன் பீப்புளுக்கும் அதிகமான மக்களை வந்து பாதிக்குது ஆனுவலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? அப்போது இந்த இடத்துல லிட்டில் 400 மில்லியன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கா? கிடையாது. இட் இன்ஃபெக்ட்ஸ் மோர் தென் 400 மில்லியன் பீப்புள், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு எரர் இருக்கு. ஷி வாட்ச்ட் தி தீஃப் ஹூ ஸ்டீல் தி பர்ஸ் இன் த பஸ். அதாவது என்ன சொல்றாங்க, அவ பார்த்தா, யாரை பார்த்தா, தீஃபை பார்த்தா. இந்த தீஃபை வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவன் என்ன பண்ணா அப்படின்னா பஸ்ல பர்ஸ திருடிட்டான். திருடினதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்ணிருக்கா, பார்த்திருக்கா. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இந்த பார்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ அதை கண்டினியூ பண்ணி வர இந்த வெர்பும் எனக்கு எப்படிதான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ் தான், பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ எனக்கு எரர் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. எதனால ஸ்டீல் வரக்கூடாது, ஸ்டோலன் அப்படின்னு சொல்லி வரணும், ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐ ஹாஸ் பீன் விசிட்டிங். ஸோ பாக்குறப்பவே தெரியுது இந்த இடத்துல எனக்கு ஹாஸ் வரக்கூடாது, என்னதான் வரணும், ஹாவ் தான் வரணும். ஸோ ஐ ஹாவ் பீன் விசிட்டிங், ஓகேவா? யுவர் நேம் ப்ரிசீட்ஸ் பிஃபோர் மைன் இன் த ரேங்க் லிஸ்ட். அதாவது உன்னோட நேம் வந்து எப்படி இருக்கு, எனக்கு முன்னாடி இருக்கு ரேங்க் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரிசீட்ஸ் அப்படிங்கிறதே எதை தான் எனக்கு டினோட் பண்ணுது, பிஃபோர் அப்படிங்கிறதான் டினோட் பண்ணுது. அப்போ அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு வார்த்தை பிஃபோர் அப்படின்னு சொல்லி வர்றது, இட்ஸ் அ சூப்பர் ஃப்ளூயஸ் எரர். ஸோ இந்த இடத்துல எனக்கு பிஃபோர் தேவையில்லை. த ரயில்வே ஸ்டேஷன் இஸ் மினிட்ஸ் அவே டு மை ஹவுஸ். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் நிமிஷத்தில் இருக்கு. அப்போது வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி வர்றப்போ டூவாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. டூன்றது என்னது, யாருக்காவது இப்போ கொடுக்குறோம், இக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் வர்றப்ப தான் நான் என்ன செய்யணும், டூ யூஸ் பண்ணணும். ஸோ இதிலிருந்து அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஐ ஹாவ் டு யூஸ் ஃப்ரம், ஓகேவா? த ஹெட் மினிஸ்டர் டுகெதர் வித் ஹிஸ் அட்வைசர்ஸ் ஆர் அட்டெண்டிங் தி G20 கல்ச்சர் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் இன் வாரணாசி. அதாவது என்ன சொல்றாங்க, ஹெட் மினிஸ்டரும் அவரோட சேர்ந்து அவரோட அட்வைசர்ஸும் என்ன பண்றாங்க, இந்த ஒரு மீட்டிங்கை அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப டுகெதர் வித் அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஐ ஹாவ் டு சீ மை, இந்த சைடு இருக்கிற சப்ஜெக்டை தான் பார்க்கணும், த ஹெட் மினிஸ்டர். இட் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் வெர்ப் இஸ் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? He is my best friend and he has informed me about him visit to the beautiful city of Paris next week. அவன் வந்து என்னது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, அவன் என்ன பண்ண போறானா, பாரிஸ் நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்க போறானா. அப்போ he is my best friend. இந்த இடத்துல எனக்கு எரர் இல்லை. அண்ட் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, he has singular. So has யூஸ் பண்ணியிருக்கேன். He has informed me, தெரிவித்தான், past tenseல கொடுத்துருக்காங்க. About him-ன்னு சொல்லி இந்த pronoun யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த him யாரை டினோட் பண்ணுது, he-ய டினோட் பண்ணுது. அப்போ he-ய டினோட் பண்ணுற pronoun என்னது, his, அவனோட visitor. So his visit, ஓகேவா? Jane is trying to get a $500 loan to start their own business. Jane என்ன பண்ணுறா, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், is trying. எதுக்காக, to get என்னது, இந்த அமௌண்ட் ஆஃப் லோனை, ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா டு ஸ்டார்ட். தயர் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஜேன் அப்படிங்கிறது மேபி ஹிஸ் ஆர் ஹெர். அப்போ இந்த இடத்துல என்ன தான் வந்திருக்கணும், ப்ரணாம், ஹிஸ் ஆர் ஹெர் அப்படின்னு தான் வந்திருக்கணும், ஓகேவா? He folded carefully his knife and slipped it in his right pocket while withdrawing a padlock and key from his left. அதாவது He folded carefully his knife. அவன் என்ன பண்ணா, மடக்குனா, எதை, கவனமா அவனோட நைஃபை. நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம், அவன் ரொம்ப கவனமா அந்த நைஃபை வந்து என்ன செஞ்சான், மடக்கி வச்சான். அப்போ கவனமா மடக்கி வச்சான் அப்படிங்கிறப்போ ஹி கேர்ஃபுல்லி ஃபோல்டடுன்னு தானே சொல்லணும். ஸோ ஹி கேர்ஃபுல்லி ஃபோல்டட், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட்ல தான் இருந்திருக்கணும். ஸோ இது வந்து தப்பா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு எரர் இருக்கு. The number of people who feel challenged by their work are depressingly low. இந்த இடத்துல பாருங்க, the number of people
ஹூ ஃபீல், ஹூ அப்படிங்கிறது யார் டினோட் பண்ணுது? இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் த நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து டினோட் பண்ணுது. சேலஞ்ச்ட் பை தேர் ஒர்க், அவங்க ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுறதுக்கான வெர்பாக இருக்குது? இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலராக இருக்கிறப்போ நான் ஆராக யூஸ் பண்ணுவேன் வெர்பு, இஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டை செக் பண்ணாலே எப்படி இருக்கும், பாதிக்கு பாதி நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிரஸ்ட், ஸோ ஒன் ஆஃப் தின்னு வந்துட்டாலே என்ன தான் வரணும், ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் தி ஃபாலோடு பை சப்ஜெக்ட் பிளஸ் எஸ் தான் வந்திருக்கணும். If I had known about his financial problem, I will have given him the money. அதாவது என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து அவனோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா I will have given him the money. ஸோ நான் கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி வர்றப்போ எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே எனக்கு எப்படி தான் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ஐ வில் யூஸ் பண்ணலாமா? I would have. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் எந்த டென்ஸில் ஆரம்பிக்குதோ அந்த டென்ஸில் தான் எனக்கு முடியணும். ஸோ இந்த பர்ஃபெக்டில் தான் எனக்கு முடிஞ்சிருக்கணும். ஐ குட் நாட் புட் அப் இன் அ ஹோட்டல் பிகாஸ் தி போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சார்ஜஸ் வாஸ் எக்ஸார்பிடன்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ குட் நாட் புட் அப் இன் அ ஹோட்டல். எதனால? பிகாஸ் தி போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு ப்ளூரல் ஃபார்ம். எதோட ப்ளூரல் ஃபார்ம்? போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ரெண்டு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டு விஷயத்த மென்ஷன் பண்ணுறப்போ இந்த இடத்த நான் வாசா போடணும், வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ பிகாஸ் இட் இஸ் ப்ளூரல். இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ ஹோம்ஒர்க் க்வெஸ்சன். இதுக்கு என்ன எந்த இடத்துல எரர் இருக்குது, அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுற கரெக்டான ஃபார்மேட் எது அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? லெட்ஸ் ஹாவ் அ குயிக் ரிவிஷன். இன்னைக்கு நம்ம என்ன ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணுறப்போ வி ஷுட் நாட் யூஸ் லிட்டில், வி ஹாவ் டு யூஸ் மோர் தென். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் எந்த டென்ஸில் சொல்கிறோமோ அதே டென்ஸில் தான் முடிக்கணும். ஓகேவா? ஐ ஹாஸ் பீன் யூஸ் பண்ணவே கூடாது, ஐயை ஃபாலோ பண்ணி எப்பயுமே ஹாவ் தான் வரணும். ப்ரிசீட்ஸ் அண்ட் பிஃபோர் ரெண்டுமே சேம் மீனிங்கை தான் எனக்கு டினோட் பண்ணுது. ஸோ ஒரே இடத்துல அதை நான் யூஸ் பண்ணால் அது சூப்பர் ஃப்ளைஸ் எரர் ஆகிடும். ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஐ ஹாவ் டு யூஸ் ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன். ஒரு இதுக்காக நான் போகிறேன், அங்கே இருந்து அல்ல இவங்களுக்காக இக்கு அப்படின்னு சொல்லி வர்றப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணணும். டுகெதர் வித் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அந்த டுகெதர் வித்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்டுக்கான வெர்பு தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ப்ரனவுன் எரர் எப்பயுமே காமனாக நம்ம பார்க்க வேண்டியது. தி நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது எனது ஆல்வேஸ் சிங்குலர், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தி நம்பர் ஆஃப் ஃபாலோ பண்ணி என்ன வந்தாலுமே அது வந்து சிங்குலர் தான். ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன தான் வரணும், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 15 எரர் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுலேயுமே ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். Hope this session is useful and thank you for watching.